ஓம் சாந்தி. பாபோட இனிமையான மகாவாக்கியம் 3/7/2020 பாபா சொல்கிறாங்க, மீட்டி பச்சே ஜோ சர்வகி சத்கதி கரணி வாலா ஜீவன் முக்தி தாத்தா ஹே வ ஆப்கா பாப் பனா ஹே. இனிமையான குழந்தைகளே, யார் அனைவருக்கும் சத்கதி வழங்கக்கூடிய ஜீவன் முக்தியின் வல்லலாக இருக்கின்றாரோ அவர் உங்களுடைய தந்தையாக ஆகியிருக்கிறார். तो उनके संतान हो, நீங்கள் அவருடைய குழந்தை. तो कितना नशा रहना चाहिए, அப்ப எவ்வளவு உங்களுக்கு नशा இருக்க வேண்டும்? बाबा கேள்வி கேக்குறாங்க. किन बच्चों की बुद्धि में बाबा की याद निरंतर नहीं टार सकती? எந்த குழந்தைகளுடைய புத்தியில பாபோட நினைவானது நிரந்தரமாக தங்கி இருக்க முடியாது? जिन्हें पूरा पूरा निश्चय नहीं, उनकी बुद्धि में याद टार नहीं सकती. யாருக்கு முழுமையிலும் முழுமையான நிச்சயம் இல்லையோ அவங்களுடைய புத்தியில் நினைவு தங்கி இருக்க முடியாது, அதாவது அவங்க நினைக்கிறது இல்லை. ஹம்கோ கோன் சிக்லா ரேஹே, நமக்கு யார் படிப்பு கற்றுத்தருகின்றார்? ஏ ஜாந்தினை தோ யார் கிஸ்கோ கரேங்க, இதை தெரிந்திருக்கவில்லை என்றால் யாரை நினைவு செய்வார்கள்? ஜோ யதார் பேச்சான்கர் யாத் கர்த்தேஹே, யார் யதார்த்தமாக தெரிந்து கொண்டு நினைவு செய்கிறார்கள்? उनके ही विकर्म विनाश होते, அவர்களுடைய விகர்மம் தான் विनाशமாகின்றது. बाप स्वयं ही आकर अपने और अपने घर की यदार्थ पहचान देते हैं. बाबा स्वयं ताने வந்து என்ன செய்றார்? தன்னுடைய மற்றும் தன்னுடைய வீட்டினுடைய यदार्थ அறிமுகம் கொடுக்கின்றார். ஓம் சாந்தி. भारत में ही शिव जयंती गाई जाती है. भारतத்தில் தான் शिव जयंती கொண்டாடப்படுகின்றது, புகழ் பாடப்படுகின்றது. நிராகார் ஜரூர் சாகாரமே ஆயகானா. அப்போ இங்கே அதற்கான புகழ் இருக்கிறதுனா அர்த்தம் என்ன? நிராகார் அவசியம் சாகாரத்தில் வந்திருக்க வேண்டும் அல்லவா? ஷரீர் பிகர் ஆத்மா குச் காரணை சக்தி. ஷரீரம் இல்லாமல் ஆத்மா எதுவும் செய்ய முடியாது இல்லையா? ஷரீர் பிகர் தோ ஆத்மா விடக்தி ராத்தி. ஷரீரம் இல்லை என்றால் ஆத்மா அலைந்து கொண்டே இருக்கும். தூசரை தன்மை பிரவேஷ் கரலைத்தே, இன்னொரு உடல்ல பிரவேஷ் ஆயிடுது. कोई अच्छे होते हैं, कोई संचल होते, एकदम दवाई बना लेते हैं. आत्मा को शरीर जरूर चाहिए. சில நல்ல ஆத்மாக்களும் இருக்கு, சில ஆத்மாக்கள் சஞ்சலம் செய்கின்றது. ஒரே அடியாக அவங்களை என்ன செய்யுது? ரொம்ப கஷ்டம் கொடுத்துருது அவங்களுக்கு. ஆத்மாக்கு சரீரம் வேணும், அது எந்த உடல்ல பிரவேஷ் ஆகுதோ அவங்களை என்ன பண்ணுது? கஷ்டப்படுத்துது. वैसे ही परमपिता परमात्मा को भी शरीर ना हो तो भारत में क्या आकर करेंगे? அதுபோன்று பரமாத்மாவுக்கும் சரீரம் இல்லை என்றால் அவர் பாரதத்திற்கு என்ன வந்து செய்ய முடியும்? பாரதியா விநாஷ் காண்டே, ஏன்னா பாரதம் தான் அழிவற்ற கண்டம். சத்தியம் ஏகே பாரத் காண்டே, சத்தியத்தில் ஒரு பாரத கண்டம் இருந்தது, மற்ற அனைத்து கண்டங்களும் விநாஷமாகிவிடும். சொல்லப்படுது இல்லையா, ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. ஏ லோக் ஃபிர் ஆதி சனாதன ஹிந்து தர்மம் காதே தே. மக்கள் என்ன சொல்றாங்க? ஆதி சனாதன ஹிந்து தர்மம் என்று சொல்றாங்க. வாஸ்தவத்தில் ஆரம்பத்தில் हिंदु என்பது கிடையாது, தேவி தேவதா என்று இருந்தது. யூரோப் में रहने वाला अपने को கிறிஸ்டியன் காதே. ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் தன்னை கிறிஸ்தவர்கள் என்று சொல்றாங்க. யூரோப்பியன் தர்மம் தொடங்க அவங்க இந்த வார்த்தை சொல்ல மாட்டாங்க, ஐரோப்பிய தர்மம் என்று கிறிஸ்டியன் தானே சொல்றாங்க. அப்போ இந்துஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஹிந்து தர்மம் என்று சொல்லிவிட்டார்கள், அவ்வளோ. ஜோ தேவி தரம் சிரேஷ்டத்தே வகி சுராசி ஜென்மமே ஆத்தே தரம் பிரஷ்ட பந்தே. யார் தெய்வீக தர்மத்தில் சிரேஷ்டமானவர்களாக இருந்தாங்க அவர்கள் தான் 84 ஜென்மத்தில் வந்து என்ன ஆயிட்டாங்க? தர்மத்தில் கீழானவங்களாக ஆயிட்டாங்க. தேத்த தரம் கேஜோ ஹோங்கே வையா ஆயங்கே. யார் தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களோ அவர்கள் தான் இங்கே வருவார்கள். நிச்சயம் இல்லை என்றால் புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் இந்த தர்மத்தை சேர்ந்தவர்கள் இல்லை. பல்லே ஆம் பேட்டை ஹோங்கே தோபி உன்கே சமஜ்மே நயாயகா. இங்கே இருப்பார்கள், அமர்ந்திருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு புரிதல் இருக்காது. வா கொய் பிரஜாமே கம்பத் பானை வாலா ஹோக. அங்கே பிரஜையில் அவர்கள் குறைந்த பதவி அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க. தும் ஜான்தே பாபா ஜோ கியான் கா சாகர் வகி வேர்ல்டு கி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி கா சார் சம்ஜாரே. நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, பாபா ஞான கடல் அவர்தான் உலகத்தினுடைய ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி வரலாறு பூகோளத்தினுடைய சாரம் புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் அவர், ஞானக்கடல். ஏ தொகுது காத்தகே மே பகவான் நை ஹோ தோமே தோ தேக் சென் யாரே தேகே அபிமானி பண்ணாஹே.
பிரம்ம பாபா என்ன சொல்றார், நான் பகவான் இல்லை, நீங்கள் என்ன செய்ய வேண்டும், தேகத்திலிருந்து விடுபட்டு ஆத்மா அபிமானி ஆக வேண்டும், சாரி துனியாக்கோ அப்னி ஷரீருக்கோமே பூல்னாய், முழு உலகத்தையும் மறக்க வேண்டும், தன்னுடைய சரீரத்தை கூட மறக்கணும். இ பகவான் ஹினே, இவர் கூட பகவான் கிடையாது, இன்கு காத்தே பாப் தாதா, இவர் என்ன சொல்றோம்னா பாப் தாதா, பாபா உயர்ந்தல் உயர்ந்தவர். ஏ பதி புராணா தானு ஹே, இது பழைய சரீரம், இது மகிமா சிறப்பேக்கி மகிமே ஒரே ஒரு ஷிவாபோடு உடையது. உன்சே யோக லகானாய் தபி பாவன் மனைங்க, அவரிடம் நம்முடைய யோகம் தொடர்பு இருக்க வேண்டும், தொடர்பு ஷிவாபாட்ட வைக்கணும், அப்பொழுதுதான் நாம் பாவனமாக முடியும். இல்லை என்றால் ஆத்மா எப்படி தூய்மையாகும்? பிறகு இறுதியில் கணக்கு வழக்கு முடிக்க வேண்டி வரும். பாபா சொல்றாங்க, யார் இந்த தர்மத்தை சேர்ந்தவர்களோ அவர்கள் தான் இங்கே வருவார்கள், ராஜதானியானது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. சிலர் ராஜா ராணி ஆகுறாங்க, சிலர் பிரஜை ஆகுறாங்க. சூரியன் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண் தி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஆட் கதி செலுத்தி ஹே, சூரியன் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணில் கூட முதல் லக்ஷ்மி நாராயண், இரண்டாம் லக்ஷ்மி நாராயணன் என்று அந்த கதியில் அமரக்கூடியவர்கள் எட்டு பேர் வருவாங்க. பிறகு சத்திரிய தர்மம், அதுலேயும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இருக்குது. ஏசம் பாத்தே பாப் சம்ஜாத்தே, இதெல்லாம் பாபா வந்து புரிய வைக்கிறாங்க நமக்கு. கேங்கா சாகர் ஜ வாத்தே தோ பக்தி கிளாஸ் ஊஜாத்தே, ஞானக்கடல் பாபா எப்போ வர்றாங்களோ பக்தியானது முடிவடைந்து விடுகின்றது. ராத் கதமோ தினோ தாய், இரவு முடிவடைந்து விடுகிறது என்றாலே பகல் ஏற்படும். மகாகேசி கார்கே தக்கன்னே ஓத்தே, அங்கே எந்த விதமான கஷ்டம் என்பதே இருக்கவே முடியாது. ஆராமி ஆராம், அங்கே ஓய்வாகத்தான் நம்ம இருப்போம். ஹங்காமான எந்த விதமான குழப்பம் கூச்சல் எதுவும் இருக்காது. ஏபி டிராமா பனாகுவா, இது கூட நாடகமானது உருவாக்கப்பட்டிருக்கு. பக்தி என்பது ஒரு கல்ச்சர், அது ஒரு பாரம்பரியமாக செய்து கொண்டு வர்றாங்க, அவ்வளோதான். இப்பொழுது அனைவரும் வாபஸ் வீடு திரும்ப வேண்டும். வரிசைக்கரமாக ஆத்மாக்கள் இறங்குறாங்க, ஆனால் வீடு திரும்புவது ஒரே அடியாக தான் திரும்புவாங்க, ஒன்று போல வாபஸ் திரும்பிடும். ஆனால் இறங்குவது வரிசைக்கரமாகத்தான். கிறிஸ்து ஆயங்கே தோஃபீர் உன்கே தரம் வலைபி ஆத்திரகேங்கே, கிறிஸ்து வருவாரு, அதன் பிறகு அவருடைய தர்மத்தை சேர்ந்தவர்கள் இறங்குவாங்க. அபி தேக்கும், இப்பொழுது பாருங்க கித்தனை கிறிஸ்டியன் ஹே, எவ்வளோ கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள். கிறிஸ்து ஹோகையா கிறிஸ்டியன் தரம் கா பீஜ், கிறிஸ்து யார் அப்படின்னா கிறிஸ்டியன் தர்மத்தினுடைய விதையாக இருக்கின்றார். இஸ் தேவி தேவ்தா தரம் கா பீஜ் ஹே புறம் பிதா பரமாத்மா ஷிவ், அதுபோல இந்த தேவி தேவதா தர்மத்தினுடைய விதை யாரு, பரம்பிதா பரமாத்மா சிவ பாபா. துமாரா தரம் ஸ்தாபன் கர்த்தி பரம்பிதா பரமாத்மா, உங்களுடைய தர்மத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் பரம்பிதா பரமாத்மா. ஞானத்தின் மூலமாக சத்கதி ஏற்படுகின்றது. பாபா நமக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்கிறார். பக்தி விவி குஷ்மினை ஜான்தேஹே, ஜெய்சே தான் புண்ணிய கார்த்தே தோ அல்ப காலக்கிலே சூக்குமெல்தாய், பக்தியில கூட எதுவும் தெரிந்திருக்கவில்லை, தான புண்ணியம் செய்கிறார்கள், அதற்காக அல்பகால சுகம் கிடைக்கின்றது, அவ்வளோதான். ராஜாவும் கோபி சன்னியாசி இல்லை வைராகிய திலாத்தை, ராஜாக்களுக்கு கூட சன்னியாசிகள் என்ன செய்கிறாங்க, வைராகியம் கொடுக்குறாங்க. இது காக்க எச்சிலுக்கு சமமான சுகம் என்று அபி தும்பச்சும் கோ பேகத்கா வைராகிய சிகாஜாதா, இங்கே பாபா குழந்தைகளுக்கு எல்லையற்ற வைராகியம் கற்றுக் கொடுக்கின்றார். தாரணைக்கா பாபா சொல்கிறாங்க, ஏஸ் புராணி துனியாசே பேகத்கா வைராகி பன், அப்படி தே கோபி போல் சாந்தி தாம் அவர் சுக்குதாம் கோ யாத் கரணாம், இந்த பழைய உலகத்திலிருந்து எல்லையற்ற வைராகியாகி தன்னுடைய தேகத்தை கூட மறந்து சாந்தி தாம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்ய வேண்டும், நிச்சய புத்தி உடையவராகி நினைவினுடைய யாத்திரையில் இருக்க வேண்டும், நிச்சய புத்தி உடையவராகி நினைவினுடைய யாத்திரையில் இருக்க வேண்டும். ஹம் சோ சோ ஹம் கே மந்திர கோ யதார்த் சமஜ்கர், நானே அது அதுவே நான் என்ற மந்திரத்தை யதார்த்தமாக புரிந்து கொண்டு அப்பிரம்மன் சோ தேவ்தா மன்னேகா புருஷார்த்த கரணா, இப்பொழுது நாம் பிராமணிலிருந்து தேவ்தை ஆகுவதற்கான புருஷார்த்தம் முயற்சி செய்ய வேண்டும். சபிகோ இஸ்கா யதார்த்த அர்த்த சம்ஜானாய், எல்லோருக்கும் இதனுடைய யதார்த்த அர்த்தத்தை புரிய வைக்க வேண்டும். வரதானம் தீன் சேவாவும் கே பேலன்ஸ் துவாரா சரு குணோக்கி அனுபூத்தி கரணே வலே குணு மூர்த்துபவ, மூன்று சேவைகளுடைய சமநிலை மூலமாக அனைத்து குணங்களுடைய அனுபவமும் செய்யக்கூடிய குணமூர்த்தி ஆகுக. ஜோ பச்சே சங்கல போல் ஆர் ஹர் கரம் துவாரா
सेवा पर तत्पर रहते हैं குழந்தைகள் எண்ணம் வார்த்தை கர்மத்தின் ஒவ்வொரு கர்மத்தின் மூலமாக சேவையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் வகி சஃலதா முரத் வந்தே அவர்கள்தான் வெற்றி மூர்த்தியாக ஆகின்றார்கள் தீனோமே மார்க் சமான் ஹே மூன்றிலும் மார்க் மதிப்பெண் என்பது சமமானது சாரி தின் மே தீனோ சேவாம் கா பேலன்ஸ் ஹே முழு நாளிலும் மூன்று சேவையிலும் சமநிலையாக இருக்க வேண்டும் அப்பொழுது பாஸ்வே தானர் வா குரு முரத் பஞ்சாத் அப்பொழுது நாம அதிக மதிப்பெண்ணோடு தேர்ச்சி அடைய முடியும் மேலும் குணமூர்த்தியாக நம்ம ஆயிடலாம் உன்கே துவாரா சர்வ திவ்ய குணுகா ஸ்ருங்கார் ஸ்பஷ்ட திகாய் தேதே அவர்கள் மூலமாக அனைத்து குணங்களுடைய ஸ்ருங்காரம் என்பது தெளிவாக தென்படும் ஏக் தூசரிக்கும் பாக்கி குணுகா வா ஸ்வயம் கி தாரணா கி குணுகா சஹயோ தேனா ஹி குணமூர்த் பண்ணா ஒருவர் மற்றவருக்கு பாபுடைய குணங்களை மற்றும் சுயத்தினுடைய தாரணையின் குணங்களை சகயோகமாக கொடுப்பதுதான் குணமூர்த்தி ஆகுவது அதாவது நாம் என்ன குணங்களை தாரணா செய்கிறோம் அதை என்ன பண்ணணும் பிற ஆத்மாக்களுக்கு நம்ம அதை உதவி புரியணும் அந்த குணத்தை அவங்க எப்படி கொண்டு வருது குணங்களுடைய சகயோகம் பண்ணுறது தான் குணமூர்த்தி ஆகுவது ஏனென்றால் குணதானம் என்பது எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய தானம் ஸ்லோகன் நிச்சய ரூபி ஃபவுண்டேஷன் பக்காகே நிச்சயம் என்ற அடித்தளமானது உறுதியாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் சிரேஷ்ட ஜீவன் கா அனுபவ சுதா ஹோதாகே சிரேஷ்ட வாழ்க்கையின் அனுபவம் தானாகவே ஏற்படும் சா ஓம் சாந்தி